ஓப்போ மார்க்கெட்டுக்கு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போ F21 Pro. இதுலேயே 5G இருக்குது, 4G இருக்குது, ரெண்டு வேரியன்ஸாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்கே 5G 4G இந்த ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் இந்த டைம் இந்த F21 Pro 4G நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ப்ராசர் மீடியா டெக் இல்லை, இந்த டைம் ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசர் ட்ரை பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே. அதுவே ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சது. கேமராவில் நல்ல சேஞ்சஸ் இருக்குது, ஒரு புது கேமராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. பேருக்கு இல்லாமல் நிறைய விஷயங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் அடிச்சது, அதையும் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. ஓப்போ ஃபோன்ஸ் எப்பயுமே டிசைனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டைமுமே ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ஸ்லிம் அப்படின்னு கேட்டால் 7.54 inches இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு டிசைன் அண்டு 175 grams வெயிட்டோட. இங்கே அதிக பேர் அட்ராக்ட் பண்ணது அந்த சன்செட் கலர் ஆரஞ்சு தான். இது ஒரு லெதர் ஃபினிஷ்னு சொல்கிறாங்க. லெதர் ஃபினிஷ்னா ஃபைபர் கிளாஸ் லெதர் ஃபினிஷ். அந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் ஈஸியாக பிக்கப் ஆகாதுங்க, பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்து பிக்கப் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. மெயின் அட்ராக்டிவ் ப்ரொமோஷன் வீடியோஸில் கூட அந்த ஆர்பிட் லைட்டை வந்து சொன்னாங்க. பார்த்தீங்களா, கேமராவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட் லைட் அது இன்னொரு பெரிய பிராண்டிங்காகவும் இருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். சில டைம் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணும்போதில், சில நோட்டிஃபிகேஷன்ஸை இன்டிமேட் பண்ணும்போதில், அது வந்து உண்மையாகவே கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிசைனாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபையிங் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 6.7 inches இருக்கக்கூடிய அமலெட் பேனல் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, பெசில்ஸ் எல்லாம் சின்னதாக இருந்தது, ஆங்கிள்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இங்கே 90 Hz தான் கொடுத்துருக்காங்க, ஏன் 120 Hz கொடுக்கல? பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் அதோட பிரைட்னஸ் லெவல் வேறு லெவல். ஏன்னா 600 Hz அந்த பீக் பிரைட்னஸ் லெவல் இங்கே கொடுத்துருக்கிறது நல்லா இருந்தது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் ரொம்பவே ஃபாஸ்ட் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. பார்த்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான டிஸ்பிளே அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன் 120 Hz கொடுக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. 5G வெர்ஷனில் கொடுக்குறாங்கன்னா அங்கேயுமே இல்லை. சரி விடுங்க, கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பின்னாடி கூடிய அந்த கேமரா கொஞ்சம் தனியாக தெரிஞ்சது ஃபோனை விட்டு, அது மட்டும்தான் எனக்கு இதாக தெரிஞ்சது. மற்றபடி ப்ரைமரியாக இருக்கிறது ஒரு 64 MP சென்சார், செகண்டரியாக ஒரு மைக்ரோ கேமரா 2 MP, 2 MP டெப் சென்சாரும் கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க மற்ற விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மைக்ரோ கேமரா கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, நல்லா இருந்தது. எப்பயும் போல் மேக்ரோவே கொடுக்காம மைக்ரோ கொடுத்தது ஒரு நல்ல பாயிண்ட்டாக தான் இங்கே இருந்தது. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 32 MP செல்ஃபி ஷூட்டரும் கொடுத்துருந்தாங்க. 16 MP கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பங்கமாக கலாச்சிருப்பேன். என்ன காரணம்னா, ஒன் ப்ளஸ் அதே தான் பண்ணிருக்காங்க. திரும்ப F-series இவங்க திரும்ப 16 MP கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மொக்கையாக இருந்திருக்கும். ஆனால் 32 MP கொடுத்துட்டாங்க. பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு வரும்போதில், கேமிங்ஸ் ஆகட்டும், இல்லை டே டு டே லைஃப் ஸ்ட்ரீமிங்ஸ் கேமராஸ்னு வரும்போதில் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறது ஸ்னாப்டனோட 680. இது 4G தான் சப்போர்ட் பண்ணும். இது 4G வேரியண்ட்டுக்கு 4G வரைக்கும் தான் இது சப்போர்ட் பண்ணும். இதில் ஆண்ட்ராய்டோ 610 பர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங்கெல்லாம் அல்ட்ரா லெவல் பர்ஃபாமன்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண வைக்கணுங்க, தேவையான அளவுக்கு இருக்கும். இங்கே அதை தவிர்த்து கலர்ஓஎஸ் 12.1 ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவ். எனக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்ட் 12 ரொம்பவே பிடிக்கும். என்ன காரணம்னா, நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ப்ரீ இன்ஸ்டால்ஸாக அது ஆப் இருந்தது அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்க நோட்டிஃபிகேஷன் முதல் கொண்டு அந்த ஒரு ஃபோனை கொஞ்சம் புதுசாக மாற்றக்கூடிய ஒரு யூனிக்கான லுக்கை வந்து கொடுக்க முடியும். அதனாலேயே இந்த ஆண்ட்ராய்ட் 12 எனக்கு பிடிக்கும். பேட்டரி அண்ட் சார்ஜிங்னு வரும்போது, இங்கே நமக்கு 4500 mAh பேட்டரியும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 W சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் இவங்க தூக்காமல் இருந்த வரைக்கும் ஓகே, சூப்பரான விஷயம், அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 33 W ஓகே தாங்க தோணுச்சு. நிறைய ஃபோன்ஸ் வந்து 150 W அப்போ கொடுத்துட்ருக்காங்க. F-series இந்த 33 W போதுமானு கேட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சோ, தவிர்த்து போதும் தான் எனக்கு தெரிஞ்சது. அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே 8 GB 128 GB ஒரே ஒரு வேரியண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இங்கே 23,000 வரைக்கும் வருது. ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ பண்ணுறோம், அதனால வந்து ப்ரைஸ் கன்ஃபார்மாக தெரியும். பரவாயில்ல, 8 GB 128 GB ஒரே வேரியண்ட் தான். 5G 4G பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட இங்கே இதே மாதிரி தான் இருந்தது. சில விஷயங்கள் 5G வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ப்ராசரை கூட சொல்லலாம். சில விஷயங்களை இந்த ஃபோனை விட அங்கே டவுன்கிரேடாக இருந்தது. அது என்ன கான்செப்ட்னே நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்தது. ஓப்போ F21 Pro 5G பொறுத்த வரைக்கும் அங்கே பெட்டர் அப்கிரேடாக இருந்தது அதோட ப்ராசர்னு சொல்லலாம். இதே ஸ்னாப்ட்ராகன் கொடுத்தாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய ஸ்னாப்ட்ராகனோட 690 அங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. ஆண்ட்ராய்டோ 619 ஒரிஜினலாக நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் தான். அது போக கொரில்லா கிளாஸோட அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அங்கே இருந்தது. மற்றபடி வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. மற்ற நிறைய ஸ்பெக்ஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது. கேமராலையும் சில விஷயங்கள் அங்கே அந்த 4G ஃபோன்லேயே நல்லா இருக்குது. என்ன ஒரு கணக்கில் அதை கொடுத்துருக்காங்கன்னு புரியல, ஆனால் அந்த 4G ஃபோன் எனக்கு பிடிச்சிருந்தது, ஒர்த்தாகவும் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.